சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அணு ஆயுத பயிற்சியில் ரஷ்யா அமெரிக்காவால் புடின் அதிரடி உத்தரவு, பெரும் பதற்றத்தில் உக்ரைன் போர், உக்ரைனில் முக்கிய நகரை கைப்பற்றிய ரஷ்ய ராணுவம் வெற்றிகரமான நடவடிக்கை என அறிவிப்பு, போரை முடிவுக்கு கொண்டுவர தயாராகும் ஹமாஸ் மூத்த தளபதி அறிவித்தல், அடிமடியில் கை வைக்கும் இஸ்ரேல், கடுப்பின் உச்சத்தில் அமெரிக்கா. இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். 3 வருடங்களாக தொடர்ந்து வரும் உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் உக்ரைன் மீதான போருக்கு இடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அணு ஆயுத பயிற்சிக்கு உத்தரவிட்டுள்ளார். உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா அணு ஆயுதம் சார்ந்த ஏவுகணை தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறி இந்த உத்தரவை புடின் பிறப்பித்துள்ளார். இதனால் உக்ரைன் உள்பட உலக நாடுகள் அச்சத்தில் உறைந்துள்ளன. அத்தோடு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இருந்த மோதல் என்பது தற்போது போராக மாறியுள்ளது. கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர் 3வது ஆண்டை நெருங்கி வருகிறது. இதற்கிடையேதான் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைன் மூலம் ரஷ்யாவுக்குள் அணு ஆயுதம் சார்ந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. இது அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக ரஷ்யா கருதுகிறது. தொடக்கம் முதலே அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று புடின் எச்சரிக்கை செய்து வருகிறார். அத்தோடு அணு ஆயுதத்தை ரஷ்யா கையில் எடுக்கும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இதற்கு ரஷ்யா தரப்பில் அவ்வப்போது அணு ஆயுதத்தை மையப்படுத்தி விடுக்கப்பட்ட மிரட்டலும் முக்கிய காரணமாகும். இத்தகைய சூழலில் தான் தற்போது பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக புடின் புவிசார் அரசியலில் பதற்றங்கள் என்பது அதிகரித்து வருகிறது. அதேபோல் ரஷ்யாவுக்கு வெளிப்புறத்தில் இருந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனை சமாளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும், அத்தோடு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவில் அணு ஆயுத பயிற்சியும் அடங்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. புடினின் இந்த உத்தரவை தொடர்ந்து ரஷ்யா பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தேரி பெலேசோவ், எதிரிகள் அணுசக்தி தாக்குதலை முன்னெடுக்கலாம், இதற்கு பதிலடி கொடுக்கவும் நாட்டை பாதுகாக்கவும் அணு ஆயுத பயிற்சியை நாங்களும் முன்னெடுக்கிறோம். இந்த பயிற்சி என்பது தரை, கடல் மற்றும் வான்வழி ஏவுகணைகள் தாக்குதல்களை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட உள்ளது என்றார். அதாவது பிளெசெட்ஸ்க், காஸ்மோரோம் என்ற இடத்தில் யார்ஸ் எனும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காஸ்மோட்ரோமில் இருந்து கம்சட்கா வரை இந்த ஏவுகணை ஏவி சோதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சினேவா மற்றும் புலவா பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவி பரிசோதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குரூஸ் வகை ஏவுகணைகள் என்பது விமானங்களில் இருந்து வீசப்பட்டு பயிற்சி செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக விரைவில் ரஷ்யா அணு ஆயுத பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த உலகத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள அணு ஆயுதத்தில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவில் மட்டும் 88% உள்ளது. இதனால் ஒருவேளை ரஷ்யா அணு ஆயுதத்தை கையில் எடுத்தால் அமெரிக்கா சும்மா வேடிக்கை பார்க்காது. உடனடியாக உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யா மீது பதிலடி தாக்குதலை உடனடியாக தொடங்கும். இதனால் உக்ரைன் மீதான ரஷ்யா போர் என்பது தற்போது உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கிழக்கு உக்ரைனிய நகரமான செலிடோவை கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளது. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் கடந்த சில வாரங்களாக ராணுவ முற்றுகையை ரஷ்யா தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நேற்றிரவு உக்ரைனின் பல்வேறு நகரங்களின் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 9 பேர் பலியாகினர். இந்நிலையில் போக்ரோவிற்கு தென்கிழக்கே 18 கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ள முன்னணி நகரமான செலிடோவை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. இது ரஷ்யாவுக்கு சமீபத்திய போர்க்கள ஆதாயமாகும். இதன் மூலம் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் படிப்படியாக உக்ரைனிய பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி வருகிறது. செலிடோவ் நகரை கைப்பற்றியதன் மூலம் அதன் அருகிலுள்ள தளவாட மையமான போக்ரோவ்ஸ்கை கைப்பற்றுவதற்கான பரந்த உந்துதலின் ஒரு பகுதியாகும். மத்திய கிழக்கின் பதற்றத்தின் தாக்கத்தினால் இஸ்ரேல் தமது அமைச்சரவை கூட்டத்தை ரகசியமாக நடத்தியுள்ளதாக ஈரான் சாடியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் குறித்த கூட்டத்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் நாடுகள் மோதல் தற்போது தீவிர நிலை கண்டுள்ளது. கடந்த வாரம் தெஹ்ரான் அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் ஈரானை எச்சரித்துள்ளது. இது அக்டோபர் 1 தெஹ்ரானால் ஏவப்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இருந்தது. இஸ்ரேல் மீது மற்றொரு ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தினால் தற்போது நாம் பயன்படுத்தாத திறன்களுடன் ஈரானை எவ்வாறு தாக்குவது என்பதை நாங்கள் அறிவோம், அந்த வகையில் தாக்குதலை நடத்துவோம் என்று இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்சி தலைவி தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் மீது மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அவர்களின் திறன்கள் மற்றும் தற்போது விட்டு வைத்துள்ள முக்கிய இடங்கள் இரண்டிலும் நாங்கள் மிகவும் கடுமையாக தாக்குவோம் என்று இஸ்ரேல் ராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகள் மீதான இஸ்ரேலின் வார இறுதியில் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க கிடைக்கும் அனைத்து கருவிகளையும் பயன்படுத்துவோம் என்று ஈரான் கூறியதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாஹாய் திங்களன்று கூறியதை அடுத்து இது வந்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் திட்டங்களால் ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனி மிகுந்த பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வீடு மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதனால் இஸ்ரேல் பிரதமருக்கும் உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி வழக்கமாக டெல் அவிவ் நகரில் உள்ள பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டம் ரகசியமாக வேறு இடத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக இஸ்ரேல் அமைச்சர்களுக்கு குறுஞ்செய்திகள் வழியாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இஸ்ரேலிய ராணுவத்தை முழுமையாக வெளியேற்றுவதற்கும் தயாராக உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் பற்றி விவாதிக்க தயாராக உள்ளதாக ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி சமி அபு சுக்ரி தெரிவித்துள்ளார். மேலும் புதிய திட்டங்களை விவாதிக்க மத்தியஸ்தர்களின் கோரிக்கைக்கு பதிலளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றியும் மத்தியஸ்தர்களிடம் விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் 53 பேரும் லெபனானில் 21 பேரும் கொல்லப்பட்ட நிலையில் எகிப்து ஜனாதிபதியால் சமாதான பேச்சுவார்த்தைக்கான இந்த அறைகூவல் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் விடுக்கப்பட்டது. இந்த தாக்குதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸும் கடும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்து பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகமை இஸ்ரேலில் செயல்பட தடை விதிக்கும் மசோதாவை நிறைவேற்றி இஸ்ரேல் நாடாளுமன்றம் வாக்களித்துள்ளது. இந்த மசோதா சட்டமாக இயற்றப்பட்டால் UNRWA 3 மாதங்களுக்குள் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கும் கிழக்கு ஜெருசலேமில் அதன் செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். UNRWA ஊழியர்கள் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பை இழக்க நேரிடும். இதனால் காசா மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் உள்ள மேற்கு கரையில் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறையக்கூடும். இஸ்ரேல் படைகள் காசாவில் உள்ள அனைத்து பகுதிகளையும் கட்டுப்படுத்துகின்றன. இதனால் போர் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு உதவி பொருட்களை வழங்குவதற்கு UNRWAவுக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் ஒத்துழைப்பு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த பகுதிகளில் களத்தில் பணிபுரியும் ஐநாவின் முக்கிய அமைப்பாக UNRWA இருக்கிறது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இஸ்ரேலில் உள்ள UNRWA பணியாளர்களுக்கான சட்ட பாதுகாப்பு முடிவுக்கு வரும். மேலும் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள இந்த அமைப்பின் தலைமை அலுவலகம் மூடப்படும். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் இந்த முடிவுக்கு பிறகு இந்த சட்டம் இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கான தீர்வு மற்றும் அந்த பகுதியின் அமைதி பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு பாலஸ்தீனியர்களின் பிரச்சனையை அதிகரிக்கவே செய்யும் என்று UNRWA தலைவர் பிலிப் லசரினி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள் இஸ்ரேலின் இந்த முடிவு குறித்து கவலை தெரிவித்துள்ளன. இது முற்றிலும் தவறான நடவடிக்கை என பிரிட்டன் வெளியுறவு துறை அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்த சட்டம் பாலஸ்தீனத்துக்கு முக்கியமான UNRWAவின் பணியை செய்வதை தடுக்கிறது என்று பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் காசாவில் நடக்கும் சர்வதேச மனிதாபிமான முயற்சிகளும் ஆபத்திற்குள்ளாகும். காசா பகுதியில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் UNRWA மிகவும் முக்கிய பங்காற்றி வருகிறது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டாம் என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறுகிறார். இந்த முடிவு குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு UNRWAவின் ஊழியர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர், அவர்களின் இந்த செயல்களுக்கு அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனாலும் காசாவிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் உதவிகள் தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள மக்களுக்கு இஸ்ரேலுடைய மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து சென்றடைவதை உறுதி செய்வதற்காக எங்கள் சர்வதேச நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் தனது எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள UNRWA ஊழியர்கள் ஹமாசுடன் இணைந்து செயல்படுவதாக இஸ்ரேல் கூறுகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி அன்று நடந்த தாக்குதலில் UNRWAவின் 19 ஊழியர்கள் ஈடுபட்டதாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது. இஸ்ரேலின் இந்த கருத்துக்களை ஆய்வு செய்த பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட 9 ஊழியர்களை ஐக்கிய நாடுகள் சபை வெளியேற்றியது. ஆனால் இஸ்ரேல் தனது விரிவான குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை அந்நாடு வழங்கவில்லை என்று ஐநா கூறுகிறது. மறுபுறம் ஹமாஸுடன் தான் செயல்பட்டு கொண்ட ஒப்பந்தங்கள் அதன் பணி சார்ந்தது மட்டுமே இருந்தது என்றும், காசா பகுதியில் தங்களது பணிகளை எளிதாக்கும் வகையில் மட்டுமே இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக UNRWA தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samogammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.